all of you, ஏகாண்டவையை பார்த்து கொண்டது பழங்கள் கொடுப்பதை குறித்து, கனி கொடுப்பதை குறித்து, மரம் விதை, பழம் பழத்துக்குள்ளே விதை, கனிகள் கொடுப்பது, இது அவருடைய திட்டம், அவர் வைத்த திட்டம். டாடியும் மகனும் எங்களையும் பழங்கள் கொடுக்க அழைத்தார். நான் உங்களை பழங்கள் கொடுக்குமாறு ஏற்படுத்தினேன். உங்கள் வாழ்க்கையிலே இந்த பழங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஈஆர்வை வாசிக்கிறேன். அப்படி செய்வதனால் என் டாடி என் பேரிலே நீங்கள் கேட்கிற எதையும் உங்களுக்கு கொடுப்பார். ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள், இதுவே என் கட்டளை. ஆல்ரைட், நாங்கள் பல தடவை பார்த்தபடி அந்த கிரேக்க சொல் மெனோ, அது வந்து நிலைத்திருப்பதை, தங்கியிருப்பது, விட்டு விலகாமல் இருப்பது, அவைகளை குறிக்கும். 13 தடவைக்கு மேலாக அந்த நிலைத்திருக்கும் சொல்லை இயேசுவா உபயோகித்தார். குறிப்பாக யோகானன் 15 அதிகாரத்தில் அவரே திராட்சை செடி, நாங்கள் கிளைகள், திராட்சை தோட்டத்தை கண்காணிப்பவர் யேசுவாவின் டாடி, நம்முடைய டாடி. என்னத்திலே இடறுகிறோம் என்று தெரியாது. தேவனை அறியாது, அவர் மகனையும் அறியாது. முழு இருளுக்குள்ளாக கிடந்து தாங்கள் எதற்காக பிறந்தது, எங்கு போகிறார்கள், ஒன்றுமே அறியாத ஜனங்களுக்கு வெளிச்சமாயிருக்க உப்பாக இருக்க ஆசீர்வாதமாயிருக்க கனிகள் கொடுக்கும் மரத்தை போல நாங்கள் இந்த பூமியிலே ஜீவிக்க எங்களை அழைத்திருக்கிறோம். யேசுவா இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒன்றும் கனி கொடுப்பது மட்டுமல்ல, ஒன்றும் செய்யக்கூடாது. Did you say that? இதை பேசினவர் யேசுவா.
சீஷர்களோடு கதைக்கு கொண்டு இருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு போது இப்பொழுதும் அந்த வார்த்தைகள் அவையாகி இருக்கிறபடியாவது அவை நம்மோடு பேசுகிறது. இதை பேசியவர் உயிரோடு மாறாதே மறித்து உயிர்த்தெழுந்தவராய் இப்பொழுதும் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலே அவரும் அவருக்குள்ளாக தைரியம் பிரசன்னமாயிருக்கிறார்கள். அவரது பிரசன்னத்தை விட்டு எங்கேயும் ஓட முடியாது. அவரது ஆவியை விட்டு எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது. 139வது பாடலில் இதை வாசிக்கலாம். அவரது ஆவி அவரது பிரசன்னம், அவரது பிரசன்னம் அவரது ஆவி அங்கே இருக்கு. தேவன் ஆவியாக இருக்கிறார். இயேசுவ உயிர்ப்பிக்கும் ஆவி, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? இன்னொரு வகையில் சொன்னால், உம்முடைய சமூகத்தை விட்டு உமது பிரசன்னத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? ஓட முடியாது, முடியாது. நாங்கள் உட்காரும் பொழுதும் பார்க்கிறார், எழுந்திருக்கும் பொழுதும் பார்க்கிறார், நடக்கும் பொழுது பார்க்கிறார், வாயில் சொற்கள் வருவதற்கு முன்பாக அவருக்கு நாங்க என்ன பேச போறோம் என்று தெரியும். நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னென்று நீங்கள் கற்பதற்கு முன்புதாகவே உங்கள் டாடி அறிந்திருக்கிறார். இயேசுவை சொன்னார், சோ இவைகளை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சோ அப்படியானால் என்னிலே நிலைத்தருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நான் உங்களிலும், நீங்கள் அநேக கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது வேண்டுதல்கள் ஜபம் என்று சொல்லுவார்கள், அது உங்களுக்கு கைவிடும். அதனால் நீங்கள் அநேக பழங்களை கொடுப்பதனால் எதனால் ஜபங்களுக்கு மறுமொழி கிடைத்து? உங்களுக்காக, குடும்பத்துக்காக, மற்றவர்களுக்காக, வேண்டியவர்களுக்காக, தடுமாறவர்களுக்காக, ஆசாரிய ஊழியம், இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன். தேவனுக்கும் மனிதர்களும் இடையிலே நீ வெளிச்சமாக ஆசாரியனாக ராஜாவாக நின்று அவர்கள் தேவைகளை தேவன் சந்திக்க நீ வேண்டிக் கொள்கிறாய். அதனால் நீ கனி கொடுக்க ஆரம்பிக்கிறாய். அது உயர்ந்த தேவன் மகிமை அடைகிறார். உடன்படிக்கை பட்டியும் 2 சரபியங்கள் அதை அப்படியாக செய்து வைக்க முடியும் சொன்னார். அதன் நடுவில் இருந்து அவர் பேசுவார். நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் பேசுவது எங்கள் யோசனைகளோடு. யோசனைகள் இருதயத்திலே இருந்து வருகிறது. உன் இருதயம் என் இருதயம் ஒரு கிணறை போல கற்பனை பண்ணு.
ஓகே, ஒரு கிணறு தண்ணி அள்ளும் கிணறு. இப்ப உள்ளே இருக்கிற தண்ணீர் உன் யோசனைகள், உன் கற்பனைகள், உன் உள்ளே எடுக்கும் தோற்றங்கள், கிணறு இருதயம், தண்ணீர் யோசனைகள், அங்கே இருந்துதான் யேசுவை சொன்னார். பொல்லாத சிந்தனைகள், பல பாவ காரியங்கள் உள்ளே இருந்து வரும். மத்தியாகு 15:9-19. ஓகே, அந்த உதாரணத்தை மறக்காதே. உன் இருதயம் கிணறு, உள்ளே இருந்து அள்ளி எடுக்கும் தண்ணீர், யோசனைகள், உணர்ச்சிகள், உன் சித்தம், வாஞ்சைகள் எல்லாமே. என்னண்டு இயேசுவை சொன்னபடி என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். மேனோ யோவானன் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். எப்படியாய் நிலைத்திருப்பது? மனுஷன் ஆவியாக உண்டாக்கப்படவில்லை, அவன் ஜீவிக்கும் சுவாசத்தை உடைய ஒரு சிருஷ்டி. சுவாசமுள்ள மனுஷனானான், அவர் சுவாசத்தை உள்ளே ஊதியதும் மனுஷன் ஆவியுமல்ல, அவனுக்கு ஒரு ஆத்மாண்டு வேறையா கொடுக்கவும் இல்லை. நானந்தம் ஆக குறைந்தது 2 மனத்தியாதங்கள். அவருடைய வார்த்தைகளை ஆழமாய் தோண்டி ஆராய்ந்து பார்த்து படிக்காமல் ஒன்றும் கதைக்க கூடாது. அங்கே இங்க கேட்டதுக்கு பிறகு அவனுக்கு ஆத்மா உண்டு, அவன் ஆவியாயிருக்கிறான், சரீரத்தில் ஜீவிக்கிறான். இது மேற்கு நாடுகள், ஐரோப்பா நாடுகளிலே இருந்து வந்த பிசாசின் வஞ்சிப்பான போதனை. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்கிற மனுஷன் சாவான் என்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. நவ் இயேசுவோடு எப்படி தொடர்ந்து நிலைத்திருப்பது? கீழ்படுகிறவர்களுக்குள்ளே அவரும் நடியமாக உள்ளே வந்து ரெண்டு பேரும் ஒரேயாவே குடியிருப்பார்கள் என்று வாக்குத்தத்தம். யோகானன்
14:23 அவர்கள் வந்து அவனை வீடாக்குவார்கள். அப்படியானால் அவர் உள்ளே பிரசன்னமாக இருக்க தரியமானம் நான் ஐக்கியப்பட்டு இந்த நேரத்திலும் பேசலாம் அல்லவா? எனி டைம் ஒரு காரியை ஒரு சாப்பிடுற ஏதாவது சாமானை செய்ய முன் டக்கண்டு அவர்களோடு பேச இல்லாத ஹெல்ப் இதை சரியாக செய்ய. உள்ளே இருப்பதால் பழைய உடன்படிக்கை தேவனுடைய தெரிவு செய்யப்பட்ட மனுஷர்களுக்கு 14:23 யோவான் வாக்குத்தத்தம் இல்லை. நான் இப்படி சொல்வதை இந்த காதுகள் கேட்டாலும் உனக்கு அது வெளிச்சமாக இங்கே கிடைக்கும் வரை உனக்கு அதனுடைய உண்மையின் நிஜமான காரியம் அறிய மாட்டாய். You can talk anytime. நடந்து போகும் பொழுது, பிரயாணம் பண்ணும் பொழுது, நித்திரைக்கு போகும் பொழுது, எழுந்து படுக்கையிலே இன்னும் இருக்கும் பொழுது, யூ கேன் டாக் டு தெம். சோ அதை என்னத்தை காண்பிக்குது? நீ நிலைத்திருக்கிறாய், உன் இருதயம் உன் யோசனைகள் விட்டு விலகி காலமே கொஞ்சம் கழிச்சுப்பட்டு பிறகு பின்னேறம் ஏதோ ஒரு காரியத்துக்கு அவர்களை ஐக்கியப்படுவதல்ல அவர்களோடு. சோ நம்முடைய ஐக்கியப்படுதல் நாங்கள் அவர்களோடு நிலைத்திருப்பது கல் 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 உன் இருதயத்தினால் உன் இருதயத்துக்குள்ளே தண்ணீராக கிணறுக்குள்ளே என்ன இருக்கிற யோசனைகள் யோசனை அன்றி அவரோடு தொடர்ந்து இணைக்கப்பட்டு எவருமே இருக்க மாட்டார்கள். தடியும் மானும் உன் பொக்கிஷமாயிருந்தால் உன் இருதயம் அவர்களிடத்திலே இருக்கும். இருதயம் உன் யோசனைகள் உன் சிந்தனைகள் உன் மனம் அதுதான் உன் இருதயம். யேசுவா சொன்னார், உன் பொக்கிஷம் அங்கேயோ அங்கேயோ உன் இருதயம் இருக்கு. இன்னொரு வகையில் உண்மையா சொன்னால் உன் உன் பொக்கிஷம் அங்கேயோ உன் யோசனைகள் அங்கே இருக்கும். என்ன யோசிக்கிறாய்? நீ பொக்கிஷத்தை யோசிக்கிறாய். நான் சொல்வது உண்மையாக இல்லையா?
எங்கள் பொக்கிஷம் எதுவோ எங்கள் யோசனைகள் அங்கே இருக்க. உன் பொக்கிஷம் தேவனுடைய வார்த்தையாக இருந்தால் அடிக்கடி 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 உன் யோசனைகள் உன் பொக்கிஷமாகிய தேவனுடைய வார்த்தையோடு இருக்கும். இயேசுவா உன் பொக்கிஷமாய் இருந்தார். உயிர்த்தெழுந்தவர் எம்மாவு தெருவிலே அவர்களோடு நடந்து வந்தவர், அவர் மாறவில்லை. இன்றைக்கும் அதே மாதிரி உன் யோசனைகள் அவரிடத்தான் இருக்கும். இதை அடிக்கடி நீ ஒருவேளை எல்லாரும் சிலர் படமாக தோற்றமாக எடுத்து மனதிலே யோசிப்பார்கள். யாராவது வந்து பார்த்து எங்க போயிட்டாய் என்று கேட்டால் நீ சிரிச்சிரி சொல்லலாம், அம்மா விதருக்கு போயிட்டேன். யேசுவ வந்த மாதிரி அவர்களிடத்திலே கேட்ட மாதிரி அவர்களோடு பைபிள் ஸ்டடி செய்த மாதிரி அப்படியே போயிட்டு நானும் வேறு யோசிக்கிறாயாக வேண்டி ஜோய் வேறு என்ன சந்தோஷம் இருக்கு. நீ யோசிப்பது மட்டுமல்ல, உன் கற்பனையிலே இமேஜினேஷன் இப்படியா எடுக்கத்தான் அடிக்கடி இப்படிப்பட்ட கிளிப்ஸ் வீடியோக்களை போடுகிறோம். ஏன் அவர் மாறி போகவில்லை? இது படமாக நடித்திருக்கிறார்கள், நாங்கள் கற்பனை செய்யலாம். நாங்கள் கதைச்ச நேரத்திலே அவர் முடிந்து என்ன செய்யறாங்க பார்க்க விட்டுட்டு போற மாதிரி அவர் காண்பித்ததை இந்த படத்திலே பார்த்து நாங்கள் கற்பனை செய்யலாம், யோசிக்கலாம். என்னையா அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அவர்கள் வேண்டுதலுக்கு இணங்க அவர்களோடு போகிறார். இதெல்லாம் எப்படி வருது? யோசனைகள், கற்பனைகள். இவைகளால் தான் நாங்கள் உயிரோடு இருக்கும் இயேசுவோடு டாடியோடு தேவனுடைய வார்த்தையோடு நாங்கள் இணைக்கப்பட்டு நிலைத்திருப்பது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். போலங்கிட்டுதான் ஸ்டே கனெக்டட். இந்த யோசனைகள் தான் எங்களை அவரோடு லாக் பண்ணது. யோசனைகள் மூலமல்லாமல் அவரோடு நிலைத்திருக்க முடியாது. நீயும் நானும் நித்திரியா போன நேரத்திலே அவரை குறித்து யோசிக்கிறோமா? Now we are fast asleep. நாங்கள் நித்திரை. அதே மாதிரி எத்தனை பேர் காலையில் எழுந்து அவர்கள் மனம் அவரை பொறுத்தவரையிலே நித்திரை, அவர்கள் யோசிப்பதெல்லாம் வேற எங்கேயோ. அதுக்கு தான் சொன்னவர்
மனுஷனுடைய சிந்தனைகள் எல்லாமே வீண். பாடல் 94:11, மனுஷனின் சிந்தனைகள் வீணானவை, யாவை அறிந்திருக்கிறார். ஏன் வீணானவை? அவரை விட்டுப்பட்டு தங்கட பாடலை யோசிக்கிறார்கள். உலகம் அதிபதி பிசாசினால் ஆளப்படுகிறது. அவனுக்கு கீழே விழுந்து போன தூதர்கள், அவனுக்கு கீழே இருளில் அதிகாரங்கள், வான மண்டலங்களிலே உள்ள பொல்லாத ஆவிகள், அதை விட வேறு எல்லாமே உடல் இல்லாத ஆக்கள், டீமன்ஸ். கிரேக்க பாஷையில் டைமோனியம், அது பிசாசு என்று மொழிபெயர்க்க கூடாது. பிசாசு என்று மொழிபெயர்த்த சொல் எங்கே இருந்து வருகிறது? டியாபுலோஸ், டியாபுலோஸ். பேரை கெடுக்கிறவன் பிசாசு. அவனுக்கு அப்படியான ஒரு காரண பெயர் பிசாசு. மொழிபெயர்க்கப்பட்டிருக்க அநேகமான மொழிபெயர்ப்புகள். இன்னும் ஒரு பெயர் சேட்டானோஸ், சாத்தான், எதிர்க்கிறவன், அப்போஸ். இப்ப இவனுக்கு கீழே பல பொல்லாத ஆவிகள் வேறு செய்து விழுந்து போன தூதர்கள் தேசங்களுக்கு மேலாக இருந்து ஆண்டு கொண்டு பர்ஷியா நாட்டின் அதிபதி என்று போட்டிருக்குது. கபிரியலோட யுத்தம் அணின தேவனுடைய ஜபத் மறுபடியை கொண்டு வரும் நேரம் டேடியன் அவனுக்கு இது தெரியாதவர்கள் நான் விளங்கப்பட இயலாது இந்த படிப்பில். இதை விட உடல் இல்லாத, சரீரம் இல்லாத சொல்ல போறேங்கள் ஆட்கள், ஆட்கள். நாங்கள் ஆக்களாயிருக்கிறோம். எத்தனை பேர் பின்னீங்க போறீங்க? அந்த ட்ரிப்ல நாங்கள் 28 பேர், எல்லாமா 28 ஆட்கள். நாங்கள் ஆட்கள், எங்களுக்கு உடல் உண்டு. நான் பேசுவது உடல் இல்லாத ஆட்கள். இந்த நேரத்தில் எவருக்குள்ளும் வெளிச்சமற்ற, வெளிச்சத்திலே வளராத தேவனுடைய ஜனத்துக்குள்ளே அல்லது வெளிச்சம் இல்லாதவர்கள் நிறைய ஒரு தரமும் பிரகாசிக்கப்படவில்லை. கலைகளை போல சும்மா சபை மண்டபத்துக்குள்ளே தாய் வருதுண்டோ, தாப்பன் வருதுண்டோ, அல்லது ரெண்டு பிள்ளைகள் வருதுண்டோ ஒட்டி கொண்டு வந்தார்கள். மற்றபடியால் அங்கே ஒன்று நடக்கவில்லை. ஸோ நான் சொல்லுகிறேன், இப்படியாய் உடலில்லாத ஆக்கள் உடலை தேடி அதுக்குள்ளே பூந்து கொள்கிறது.
அப்படிப்பட்டவர்களுக்குள்ள இதை குறித்து டாடிக்கு சித்தமானால் வரும் ஓய்வு நாளிலும் பேசுவேன். சும்மா ஒன்று ஞாபகத்தை கொண்டு வருகிறேன். கிளிநொச்சி வவுனியம் ராகம கோல் பொத்துவில் வேலை தாப்பட்டு சமந்துறை அமலாந்துறை மட்டக்களப்பு மாங்கனி பால்ச்சேனை எப்படியான அன்றைய தரத்திலே போன ஓய்வு நாளுக்கு வராதவர்கள் வர முடியாதவர்கள் அவர்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த இடத்திலேயே அதி உயர்ந்த தேவனும் மகன் யேசுவாவும் வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு இடத்திலே இந்த செய்தி போய்கொண்டிருக்கிற நேரம் அவர்களுக்கு சத்தியாக அலங்களிப்பாக வந்தது. சிலர் அந்த பட்டணத்திலே இருந்த புற ஜாதியார் வந்து சுத்திட்டாங்களாம் வழியாலே. எப்படி தெரியும்? பேய்களுக்கு தெரியும். எத்தனை பேர் நிற்பாட்ட பார்த்து இருக்குது. சிலர் மேற்கொண்டார்கள் போன ஓய்வு நாளுக்கு வருவதற்கு, சிலர் நின்று போனார்கள். இன்னும் எத்தனை காரியங்கள் நடந்திருக்கிறது. அதிலே அந்த ஆராதனைக்கு படிப்பிதலுக்கு வந்தாக்களுக்கு அதிலே பங்கு பற்றி அந்த பிராக்டிக்கலாக காண்பித்ததை செய்து பார்க்க பங்கு பற்றினவர்களுக்கு அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. பிரச்சனை என்று என்னை பொறுத்தவரையிலே விடுதலை தான் நடக்கத்திருக்க வேண்டும். வயிறு கோளாறு கொடுக்க ஒரு ரெண்டு பேர் இருக்கல்ல, பல இருக்கு. இது டாரியம் மானாலையும் அவருடைய இறக்கத்தினால் கொடுக்கப்படும் விடுதலைகள். இந்த உடல் இல்லாத ஆட்களிடம் இருந்து Okay, Daddy Chetamanal, we will continue speaking about that coming Sabbath day. பலருக்கு இப்பதான் முடங்கி இருக்கு. ஓ ஆட்கள், ஓ ஒன்று போயிட்டு ஏழு பொல்லாத ஆட்களை கொண்டு வருது. மனுஷருக்குள்ளையும் மனுஷன் பாவியாயிருக்கிறான், பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை பிரசண்டை கொடுக்க மனதாக இருந்தால் உங்கள் பரம பிதா டாடி எவ்வளவு நல்ல ஈவை கொடுப்பார். பொல்லாதவராகிய நீங்கள் மனுஷருக்குள்ளே பொல்லாதவர்கள், கடும் பொல்லாதவர்கள், கொடூரமான பொல்லாதவர்கள் இருக்கிறார். அது மாதிரி ஆவிகளுக்குள்ளையும் உண்டு உடலற்ற ஆக்கள். ஓகே, நிலைத்திருப்பதற்கு வருவோம். நாலு கூடாக நாங்கள் அடிக்கடி நிலைத்திருக்க நாங்கள் அழைக்கப்பட்டோம்,
அதை எங்களால் முடியும். டேவிட் ஒரு ராஜா அல்லவா, அவனுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும் அல்லவா, எத்தனையோ பிரச்சனைகள். ராஜா இருக்கிறாரா? ஒருக்க பேசலாமா? வந்திருக்க மாட்டாங்களா? சிலையில பிரச்சனைகள் அவனுக்கு கீழே ஆக்கள் வைத்திருந்தப்பான். அவன் பார்த்திருக்க, அவன் மோசிற புத்தகங்கள் எல்லாம் வாய்ச்சிருப்பான் டேவிட். அல்லது அப்ப டேவிட் என்ன சொன்னான்? பாடல் 119 97 உமது வேதத்தில், உமது உண்மையில், உமது வார்த்தையில், உமது கட்டளைகளில் நான் எவ்வளவு வாஞ்சியாயிருக்கிறேன், பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் என் தியானம், நாள் முழுவதும் என் யோசனைகள் அங்குதான், நாள் முழுவதும் எனது சிந்தனை அங்கேதான். நாள் முழுவதும் என் தியானம், தியானம் என்றால் என் சிந்தனை, என் யோசனை. கிங் டேவிட், என்ன கடுமையா யோசிக்கிறீங்க? ஒரு காரியம் பேச வந்தானா? என் பிரச்சனையா? இல்லை, கட்டடைகள், நியமங்கள், உண்மையை நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். 99 பார்ப்போம். உம்முடைய சாட்சிகள், அவர் நடத்தின விதங்கள் என் தியானமாக இருக்கிறபடியால், அதுவே என் யோசனையாய் இருக்கிறபடியால், அதுவே என் சிந்தனையாய் இருக்கிறபடி. பாத்தியா, நினைத்திருக்கிற ஆயுதம் அங்கே இருக்கண்டு. Your thoughts. That's why Yeshua said, repent. முதலாவது வார்த்தை, உன் யோசனைகளை மாற்று, உன் சிந்தனைகளை மாற்று. அதுக்கு பேரு மனம் திரும்புதல். மனம் திரும்புதல், யோசனைகள் திரும்புதல், சிந்தனைகள் திரும்புதல். முன்பு யோசித்தபடி பிரகாரத்தை விட்டு யோசனைகள் திரும்புதல். மனதை தானே யோசனையின் கிணறு, மனந்தானே இருதயம். நாய்கள் செய்ய முடியாது, பறவைகள் செய்ய முடியாது. சொன்னதை சொல்லும் கிளி, அது யோசிக்க முடியாது. என்ன சொல்றேன்னு கவனமா கேட்கும். அதுல முகத்தை பார்த்தாலே கவனமா கேட்குது. இப்ப இருக்கிறாக்கிற முகம் இப்படி அல்ல. ஏமலாந்தி அந்த ஓணானை சொன்னேன். ஏமலாந்தி ஓணான், இதில் தலைக்குள்ளாக ஒரு சுருக்கை போடுவேன். சின்ன அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏமலாந்தி கழுத்துக்குள்ளால விட்டு கையப்படி பட்டு வண்டிக்கு வந்துச்சு. பார்த்தீங்கள, ஏமலாந்தி ஓனான் தெரியா. நீ இப்படி இருக்கிறியா? கிளி சொல்வதை சாப்பிட புரியா? பெட்டி
சாப்பாடு வேணுமா? வட்டி வாக்கும் அதுக்கு விளங்கு பண்ணு நான் சொல்லவில்லை. கேக்குறதை பாந்தீங்க. சபைக்கு மாறுகிறவர்களை வார்த்தையை கேட்க விடாது. ஆக்களை பார்த்து, பிறக்க பார்த்து, அங்க பார்த்து, இங்க பார்த்து, அதுதான் அவர்கள் வாழ்க்கை. ஓகே, யோசனைகள் மாறாமல் வாழ்க்கை மாறாது. சாலமோனுக்கு கிடைத்த வெளிப்படுத்துதல் 23:7 நீதிமொழிகள். யோசனைகள் மாறாமல் அவன் வாழ்க்கை மாறாது. இன்னும் ஒரு வகையிலே சொல்லுவோம், இருதயம் மாறாமல் அவன் வாழ்க்கை மாறாது. ஏசாயா சொன்னான், யாவே இந்த ஜனங்களின் வாய் உதடுகளுக்கு நீர் சமீபமாயிருக்கிறீர், அவர்கள் இருதயத்துக்கோ வெகு தூரம். இருதயம், அவர்கள் யோசனைகள் எல்லாம் வேற எங்கேயோ. பார்த்தீங்களா? உன் தேவனாகிய அவையை அவர்களே அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அவரிலே அன்பு கூர்ந்து அவர் ஒருவரையே சேவிப்பாயாக. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. முழு இருதயத்தோடும் எப்படி அவரை அன்பு கூர்ந்து சேவிப்பது? கேள், உன் முழு யோசனைகள், நீ உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வைத்திருந்தால் உன்னை முக்காவாசி யோசனை அல்லது 99% யோசனை அந்த படியின் மேல், அந்த பட்டையின் மேல், பட்டை என்றால் பண்பால், படியன் என்றால் ஆண்பால், ஒரு தூஷணமும் இல்லை. முழு இருதயத்தோடும் நீ தேடும் நாளையிலே நீ அவரை கண்டுகொள்வாய் என்று டேவிட் சாபத்துக்கு முன்பதாக 1 28:9 அதிலே சொலமோனுக்கு சொன்னான். இந்த உண்மையை பாருங்கோ, டாடி எப்படிப்பட்டவர், யேசுவா எப்படிப்பட்டவர், வடிவாயிருக்குது. என் மகனாகிய சொலமேனே, நீ உன் தாப்பனின் தேவனை அறிந்து, தாப்பன் டேவிட் தேவனை யாவையை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும், உத்தம இருதயம் முழு யோசனைகளோடும் முழு வாஞ்சையோடும் முழு உணர்ச்சிகளோடும். யோசனைகள் முதுகெலும்பு மாறி நம்பர் 1 முக்கியம். இருதயத்தோடு என்றால் முழு மனதோடு முழு யோசனையோடு உற்சாக மனதோடு. பார்த்தீங்களா? உற்சாக மனம், உணர்ச்சிகள். ஓ, are we going to have Bible study? Yes! உற்சாகமா? யாவையின் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லப்படுவதே என் இருதயம் கழிவுர்ந்தது. யார் சொன்னது? டேவிட்.
உற்சாக மனதோடு அவரை சபித்துக்கொள். யாவே எல்லா இருதயங்களையும் எல்லா மனங்களையும் எல்லா யோசனைகளையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் நீ என்ன படம் எடுக்கிறாய், யாரு உன் மனதிலே படமாக மாறுறது, நீ விரும்பும் படியனா, உன் வாகனமா, உன் படிப்பா, உன் எது தோற்றம், தோற்றம் இமேஜினேஷன் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறோம். ஆரம்ப புத்தகம் 6:5. ஓகே, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் எப்படி அவரை விடுறது? கவனமாய்கள், உன் இருதயம் தூரமா போய், உன் யோசனைகள் தூரமா போய், எங்கேயோ போய்த்தது, உன் யோசனைகள் அவரை விட்டு விலகியாச்சது. பிரச்சனை வந்தால் யோசிக்கிறாய், விடுதலை அடைய மற்றபடி கல்ல. நீ அவரை விட்டுவிட்டால், யோசனைகள் அவரோடு இல்லாவிட்டால், அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார், அவரும் உன்னை கைவிடுவார். இதுதான் டாடிய மகனின் மகனின் குணாதிசயம் கேரக்டர். நீ அவரை விட்டா விலகினா அவருடன் விடுவார். உயிருள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்குள் எவனுக்கும் இருக்கக்கூடாது. இருதயம் யோசனைகள் வேற எங்கேயோ போயிட்டு, யோசனைகள் உன் வாழ்க்கைக்குள்ளாக போயிட்டு, யோசனைகள் உன் எதிர்காலத்தை குறித்து, நான் என்ன செய்வது, எப்படி அங்க இருந்து, ஐயோ என்ன செய்யலாம், அல்ல கல்யாணம் குடிக்கும் குடிக்க கல்யாணம் முடிக்க வேணுமா, அல்லது வேலை எடுக்கவா, இப்ப யோசனைகள் வேற எங்கேயோ போகுது. விலகி 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 தூரமாயி போய், அப்படியா தூரமாய் போன இருதயங்களோட பல உலகங்களும் சபைக்கு வந்து வாயாலே துதி செலுத்தி வாயானை பாட்டுப்படித்து போகிறார்கள். ஏசியா மூலம் தேவன் குறிப்பாய் பேசினார். யூ ஹாவ் த ஸ்கிரிப்ஷர். இவர்கள் உதடுகளினால் என்னை சபிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ வேற எங்கேயோ இருக்குது. அதிக 15 மத்தேயு 15 8. இந்த ஜனங்கள் ஜாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை காணப்பட, அவர்கள் இருதயம் கேள் கேள், அவர்கள் அவர்களுடைய யோசனை எல்லாம் பிறகியோ சும்மா காய்த்தது வல்லே மகிமையோடு மாட்டகம் என்றாற்றில் ஆள் போகுது டவுனால யோசனை இல்லை.
கொண்டு வாங்கிறது மரக்கறி. மத்தியானம் போனோன்னு சமைக்க வேணும். எத்தனை மணிக்கு முடிப்பானோ தெரியா. இங்க பாட்டு நடக்குது, கைதட்டு நடக்குது, சிந்தனைகள் வருங்கியோ இடையில கழிவு விட்டோன்னு சிமிட்டுறது. என்ன என்னமா என்ன இப்ப சபைகள் நிறைய இப்படியானவர்கள் இருக்கிறார்கள். அதனாலே தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வது முடியாத காரியம். நீ பாட்டு படிச்சு கொண்டு எங்கேயே சிந்திக்கிறாய், நீ நோட்ஸ் எடுத்து கொண்டு என்ன வார்த்தையை கேட்கிற மாதிரி வரவங்க யோசித்து அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். அதனால் யோசனைகளை மாற்றுங்கள், உங்கள் யோசனைகளை மாற்றுங்கள். ரிபென்ட், மனம் தருமுங்கள் என்று சொன்னார். மாறினபடியால் சறுக்கிற இடத்துல விட்டுட்டார். சறுக்கினோன்னு தான் யோசனை திருப்பி வரும். சரி, இப்ப முதலாவது கட்டளையாக இயேசு சொன்னது, சேஞ்ச் யுவர் தாட்ஸ். உலகத்தார் தேவனை அறியாமல் இருக்கிறது, இதனாலே வீணான சிந்தனையிலே நடக்கிறார்கள். எபேசியர் 4:17-18 வீணான சிந்தனை. அந்த சிந்தனையோடு கும்பல் கும்பலாக சபை எனப்பட்ட கூட்டத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். சனங்கள் யோசனைகளினால் சம்பாஷணையினால் அவரோடு பேசுவதா? ஆரோடு காய்ச்சு நீங்க போன்லயா இல்ல காய்ச்சு கொண்டிருந்தீங்க? நான் டாடியோடு பேசினார். சரியா ஒரு ஆளோட காய்கற மாதிரி கேட்டு வரப்படி காய்கற கஷ்டமாய் நெஞ்சபத்தை கேளும். அப்படியா? அது மதம், கிறிஸ்தவம். அவர் உள்ளே வந்ததுக்கு பிறகு, நீ அவரை அறிந்ததுக்கு பிறகு அவருக்கும் உன்னை தெரியும். நீ எப்படி சொல்ல போறாய்? மாஸ்டர், இந்த காரியத்தை கேட்டு நீங்கதானே என்ன? அவள் போல் எடுத்து இவளோட கதைக்கிறாளா? அந்த வீட்டை விட்டு ஓடி போன அந்த பிள்ளை உனக்கு தெரியும் மாஸ்டர்? எனக்கு இதை கேள்விப்பட்டு வந்து சரியான கோபம் வந்த அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளையும் அந்த அக்காவோட கதைக்கிறது இவர்களுக்கு ஒண்ணு தெரியல மாஸ்டர். லார்ட், இவர்களே உடல் இல்லாத ஆக்கள் தாக்கப்படும். அவளை தாக்க வளர்த்த தங்கச்சி என்று இவர்களுக்கு அறிவில்லை மாஸ்டர். என்ன இது? யூ டாக் டு ஹிம். அவரோடு நிலைத்திருப்பது, அவரது வார்த்தைகளோடு நிலைத்திருப்பது, அது இந்த வார்த்தைகளுக்கு கடந்த காலம் இல்லை, எதிர்காலம் இல்லை,
நித்திய நிழலாலும் என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையுமாயிருக்கிறது. வார்த்தை ஆவி. எப்படியாக இரண்டாவதாக அவர்களை நிலைத்திருக்க போறோம்? மேனோ யோகானன் 8:31. யேசுவா தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, எப்படி விசுவாசித்தார்கள் யேசுவாவை? அவர் சொன்ன வார்த்தையை நம்பினார்கள், கேள்படித்தார்கள். செப்ப தம்மை விசுவாசித்த யூதர்கள் நோக்கி, என் போதனையிலே, என் வார்த்தையிலே, என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மேனோ மெய்யாகவே என் சிஷ்யர்களாயிருப்பீர்கள். உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். அவரது வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்கள் தான் உண்மையை அறிவார்கள். அவரது வார்த்தையிலே நிலைத்திருப்பது சதா தியானம் பண்ணுவது நாடு கூடாக 119:97. நீ இன்னொரு டேவிட் மாதிரி ராஜாவாகவில்லை, ஒரு பட்டணத்துக்கு, ஒரு ஜனத்துக்கு. ஆகையால் நீ கட்டாயம் செய்யலாம். வாசிப்பது, வார்த்தையை அடிக்கடி ஆராய்ந்து பார்ப்பது. யோவானன் 5:39, ஏசாயா 34:16. அதை விட நானந்த வாழ்க்கை கூடாக டெலிபோனில் மற்றவர்களோடு ஏதாவது விஷயத்தை பற்றி உலகத்தாரை போல பேசாமல் இந்த வார்த்தையை அடிப்படையாக வைத்து பேச வேண்டும். யேசுவாண்ட சொல் வர தேவையில்லை, ராஜ்யம் என்கிற சொல் வர தேவையில்லை. கட்டாயமாக உன் வாயினாலே வர வேண்டியது உண்மை, தேவனுடைய அடிப்படை கொள்கைகள், அடிப்படையான உண்மைகள், அவருடைய சாட்சிகள். ஸ்பீக் அலாங் தட் லைன். இந்த வார்த்தையின்படி பேசாவிட்டால் அவர்களுக்குள்ளே விடிய காலத்தை வெளிச்சம் இல்லை. ஏசாயா 8:20, நாங்கள் பேசுகிறோமா? இல்ல, கேள். என்ன பேசுறாய்? எப்படியாவது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படை உண்மை வருகிறதா? ஒரு ஆள் பெருமையாக காய்ச்சி கொண்டது, நான் விட போறதில்லை, இது சரி வராது. எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். எவன் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான். இப்ப போய் உனக்கு விருப்பமானது செய். அதுவும் அப்படியா? நாங்கள் வேத வாக்கியம் இப்படி சொல்லுது, யேசுவா இயேசு இப்படி சொன்னார் என்று அந்த மனுஷனுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவனுக்கு யேசுவா தெரியாது, வேத வாக்கியம் தெரியாது.
விடை. இந்த வார்த்தையின் வழியிலே பேசு. பொய் பேசுகிறவன் ஆபடுவான். நீ பொய் பேசி இதை செய்திருக்கிறாய். அவரோட கதைக்கும் பொழுது நீ சொல்லுகிறாய், பொய் பேசி இந்த சமுத்தி காசை எடுத்திருக்கிறாய். உன் பாவங்கள் உன்னை கண்டுபிடிக்கும். என்னை கண்டுபிடிக்குமா? எஸ். அவனுக்கு புத்தகத்தையும் வார்த்தையையும் பைபிள் படிச்சோம். சிறுஜாதி அவன், புறஜாதி. உன் பாவங்கள் உன்னை கண்டு கிடைக்கும். உனக்கு தெரியும் உள்ளே பயண புத்தகம் 32:23. எண்ணகமம், எண்கள் புத்தகம், தன்னிக்கவும். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இரவு வேணாயிரு கடீரென்று மை ஹார்ட் 1982. மனுஷரின் பாவங்கள் அவர்களை தொடர்ந்து பிடிக்கும். அதிகாரிகள், அரசாங்கத்தில் இருப்பவர்கள், பிரதம மந்திரிகள், ஜனாதிபதிகள், தேசங்களிலே அவர்கள் ரகசியமாய் செய்யும் அல்லது பகிரங்கமாய் செய்யும் பாவங்கள் அவர்களை கண்டுபிடிக்கும். தப்பேலாது. ஓகே. சோ ரெண்டாவதாக அவர்களை நிலைத்திருப்பது அவர் பேசிய வார்த்தையிலே நிலைத்திருப்பது, பாடமாக்குவது, இருதயத்திலே வைத்திருப்பது, வாயிலே இருப்பது. அடுத்தது நிலைத்திருப்பது எங்கள் நாளாந்த வாழ்க்கை வார்த்தையிலே, அடிப்படை உண்மையிலே, அவரது கொள்கையிலே, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஜீவிப்பது. 1 யோகானன் 1:5 நாங்கள் பார்க்கிறது, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவருக்குள் எவ்வளவேனும் இருள் இல்லை. இதை நாங்கள் அவரிடத்திலே கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவருடைய அடிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும், அவருடைய நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லியும், இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தார், உண்மையின்படி வாழாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவரது வார்த்தை ஒளி, His word is light. அவர் ஒளியா இருக்கிறார். யோகான 9:5 அவருடைய வார்த்தை ஒளியாக இருக்கிறது. நீதிமொழிகள் 6:21 இந்த வார்த்தையிலே நாளாந்தம் நாங்கள் நடந்தால்
ஜெயபித்தா ஒருவரு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், ஒருவரு ஒருவர் நிலைத்திருப்போம், செடியும் கிளையும் நிலைத்திருக்கிற மாதிரி நிலைத்திருந்து பழங்கள் கொடுப்போம், கனி கொடுப்போம். எங்களுடைய பாவங்கள் அறிக்கை பண்ணி அவருடைய இரத்தம் நானந்தம் எங்களை கழுவி கொண்டிருக்கும் அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கு. 1 யோவான் 1:7 நானாவது அவரோட ஐக்கியம் தடியும் மானும் உள்ளே வந்தபடியால் நாளு கூட பேச்சுவார்த்தை. 1 யோவான் 1:3 அவர் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ளே கீழ்படியும் அவருக்கு சொந்தமான ஆடுகளுக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே அல்ல குடியிருக்க வருகிறார்கள். ஓகே, வந்தால் அவங்களை எப்படி சும்மா விடுறது? எங்களுடைய யோசனையிலே எங்கேயாவது போகலாமா? அந்த பிராக்டிஸ்ல கொண்டு வர வேணும். அவரை அறியும் முன் எங்கள் மனதிலே வாழ்க்கையை யோசனைகளிலே நடந்தோம். எபேசியர் 4:17-18 இப்பொழுது தடிமானும் உள்ளே வந்தபடியால் we have to think about them. நாங்கள் ஒரு காரியம் எங்களுக்கு தெரியாம யோசிச்சால் அதை கேட்கலாம், மாஸ்டர் யேசுவா இதை குறிச்சு உம்முடைய அபிப்பிராயம் என்ன, எனக்கு உம்முடைய ஒழுங்கு எங்கே இருக்குது என்று சரியதில்ல, எனக்கு காட்டி தரும். உள்ளே இருக்கிறார்கள். So we talk to them. Come on, do it. உன் சிந்தனைகள் உன் வாயினால் அவர்களோடு பேசு. உள்ளே இது என்ன, இது எனக்கு விளங்கவில்லை, இதுக்கு என்ன செய்கிறது, இந்த காசை நான் யாருக்கு கொடுப்பது, கள்ளர் கையில் போயிடும், மாயக்காரர் கையில் போயிடும். சதிய குடிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளை காண்மையும் என் மனதுக்கு கொண்டு வர. They will do it. காலிகள் நாங்கள் மறக்கிறோம். யாருக்கு உற்சாகம் தேவை, யாருக்கு ஒரு கடிந்து கொள்ளுதல் தேவை, அவர்களை மனதிலே போடும். நான் மறந்து போகாதபடி கூட நாங்கள் ஃபெலோஷிப் பண்ண டாடியோடும் மகனோடும் இவ ரெண்டு பேரையும் மறைத்து போட 325 இன்னும் ஒரு ஆளை முண்டாமல் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் வஞ்சிப்பினால் கொண்டு வந்து ஷார்ட் பண்ணினார்கள். விசுவாசிக்கிறோம் அது வளர்ந்து வளர்ந்து அதன் பிறகு வந்த நாட்களிலே தடியை மகனையும் இன்று வரை மறைத்து போட்டது. இப்ப மூண்டாம் ஆளுண்டு இல்லாத ஒருவரை, இல்லாத ஆள் ஒருவரை தொழுது கொண்டு ஜபம் பண்ணி அவரிடத்தில் அவருக்கு பாட்டு பாடி அவருக்கு கிறிஸ்தவர்களின்
மகா பயங்கரமான வாஞ்சிப்பு. இப்படிப்பட்டவர்கள் அந்த மூணாம் ஆளுங்கிற ஒரு இல்லாத ஒரு ஆவியை பிடிபட்டபடியால் டாடியோடும் மகனோடும் ஐக்கியப்படுவது என்றால் முட்டை ஜீரோ அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர்களுக்கு தெரியாது டாடி மகனை வழிபடுத்த வேண்டும், மகன் டாடியை வழிபடுத்த வேண்டும். தமக்கு சித்தமானவர்கள் மத்திய 11:27 லூக்கா 10:22 அதிலே இருந்து இல்லாத ஒரு மூன்றாம் ஆள் விடுபடுறது அதுவும் இந்த தேவனாலும் மகன் யேசுவாவினாலும் மட்டுமே முடிமை ஒழிய மட்டுப்படியே எந்த போது எந்த மெய்பன் எந்த பட்டதாரி என்ன நவ் தே கேனாட் நவ் உங்களை கொலை செய்பவர்கள் என்னையும் டாடியையும் அறியாதபடியால் எப்படி ஐயவர்கள் அந்த காலம் வரும். யோகானன் 16:3 பிதாவையும் என்னையும் ரெண்டு பேர். அடுத்ததாக தெளிவாக ரோமர் புத்தகத்திலே உங்களுக்கு தெரியுமா ஒரு சொல்ல நாங்கள் மாத்தி வாக செய்ய போறோம். ரோமர் 8:6 ஓகே தி சர்ச் கேம் லைக் லைட்டிங். ரோமர் 8:4 ஆதாமின் வாழ்க்கையின்படி வாழாமல் இந்த உலக வாழ்க்கையின்படி வாழாமல் மனுஷர்கள் உலகத்து மனுஷர்களின் வாழ்க்கையின்படி வாழாமல் ஆவியின்படி. யார் ஆவி? டாடியும் ஒரே ஆவி. டாடியும் மானும் அவர்களோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிற எங்களிடத்தில் நியாய பிரமாணத்தை நீதி அவ்வளவும் நிறைவேறும் அடிக்கே அப்படி செய்தார். பழைய வாழ்க்கையின்படி மாமிசத்தின்படி வாழ்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை இந்த வாழ்க்கைக்குரியவைகளை அந்த வந்துட்டு யோசிக்கிறார்கள். யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், தியானிக்கிறார்கள், யோசனைகள். இவர்களுக்கு உள்ளே வெளிச்சம் வரவில்லை. இவர்கள் கிரீசவர்கள், வரும் கிரீசவர்கள். ஆவியின்படி டாடியும் மகனின்படி வாழ்கிறவர்கள் அவர்களுக்குரியவைகளை ஆவிக்குரியவைகள் டாடிக்கும் மகனுக்கு உரியவைகளை நாம் மறுபடியும் யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், தியானம் பண்ணுகிறார்கள். அவர்கள் யோசனை அது இப்படி யோசனை வரும். இப்படியா நாங்கள் வந்து பைபிள் ஸ்டடி ஒரு ஓய்வு நாள்ல மற்ற வந்து இருந்து கேட்டா என்ன உள்ள போகும்? யோசனைகள் மாறவில்லையே. யோசனைகளை மாற்றி
மனம் திரும்ப என்று இயேசுவ சொன்னது இதுதான். இந்த வாழ்க்கைக்குரிய உலக வாழ்க்கைக்குரிய யோசனைகள் சிந்தை, அவன் போட்டிருக்கிறான் சிந்தை, உனக்கு ஒருவேளை மந்தை அது தெரியலாம், அல்லது கந்தை சந்தை கொக்குவில் சிந்தையாம், உன் சிந்தை என்ன அப்படிக்கு நாங்க கேட்கிறதா இல்லையே? என்ன யோசிக்கிறாய், எங்க போயிட்டு உன்னோட யோசனைகள் ரகசியம் இங்கே வடிவாயிருக்கு. இந்த வாழ்க்கை கூடிய யோசனைகள் மரணம், இரண்டாவது மரணம். ஆவியின் யோசனைகள், டாடியின் யோசனைகள், மகனின் யோசனைகள், ஒரே ஆவியின் யோசனைகள், வாழ்க்கையும் சமாதானங்களும். எதெல்லாம் நினைத்திருக்க போகிறோம்? யோசனைகளை தான். உன் யோசனைகளை திருப்பி ஆட்டிக்காடி நீ டாடி மகனை வார்த்தையண்டை திருப்ப பழகி கொண்டால் அவருடைய உதவியோடு உனக்கு வெற்றி ஜெயம் கொண்டாய். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஏழு தடவை வெளிப்படுத்தின புத்தகத்திலே ஏழு சபைகள் என்ன பொறுத்தவரையிலே இந்த ஜெயம் கொள்ளுவதே உன் இருதயத்திலே உன் யோசனைகளை மாற்றாமல் நீ ஜெயம் கொள்ள முடியாது. நவ் வாழ்க்கை பிரச்சனைகளை பிடிபட்டு யோசனைகளை அங்கு கொண்டு போகிறவர்கள் எப்படியாய் பலன் கொடுக்கலாம், எப்படியாய் யேசுவாவிலே நிலைத்திருக்கலாம்? உன் கவலை, உன் யோசனை, உன் தலைமையில உன்னை கலற அப்படியே வச்சிருக்குமா? நீ டை போட்ட பிறகு இல்லையே, அது மாதிரி போமே. ஒரு அங்குலம் கூட்ட முடியுமா கவலை உள்ள யோசனைகளை கொண்டு வந்து? கூட்டலாமா? அப்படி என்ன சகுயு வளர்ந்திருப்பானே? அவருக்கு பிரச்சனைகள் இருந்தபடியா தானே தகாத முறையில் எடுத்திருக்கிறார். பொருட்கள் கொடுக்க முதலும் அவன் அதே அளவு உயர்ந்தான். உண்மையை வெளிப்படுத்தி இதை நான் திருப்பி கொடுக்கிறேன் என்றதும் அதை உயர்ந்தான். ஐயோ, மாம்சத்து குறித்த யோசனைகள் இரண்டாவது மரணம், டாடி மகனை குறித்த யோசனைகள் இதுக்கு வேறு பிளைனாக உனக்கு விளங்கப்படுத்த வேணுமா? என்ன யோசிக்கிறாய் இப்படே? யோசனைகளால் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமானால் நாம் டாடியோடும் மகனோடும் ஐக்கியப்பட தேவையில்லை. யோசித்து கொண்டே இருப்போம், எப்படி நடந்தது, என்ன மாதிரி நடந்தது, என்ன காணாம போனது, என்ன பிளவிட்டோம், நல்லா இருக்கு. ஏழு, இந்த
பாவ வாழ்க்கையை குறித்த யோசனைகள், மாமிச சிந்தை, தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது. நோட் ஒன்லி கீழ்படியாமல் கீழ்படிய முடியாது. அதான் கணக்கு பேரு வெள்ளக்காரன், இந்த கருவல், இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, கனடா, நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்று சொல்ல போறார். ஏன்? கட்டளைகளுக்கு கீழ்படிய அவர்களால் முடியாது. அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திக் கொண்டார்கள் யோசனைகளினால். நாங்கள் கட்டளைகளுக்கு கீழே இல்லை. எட்டு, மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள், பழைய வாழ்க்கைக்கு உட்பட்டவர்கள், பழைய சிந்தனைகளை யோசனைகளை யோசிக்கிறபடியால் முன்பு வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய யோசனைகளை தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ரோமர் 8:8. இந்த வாழ்க்கைக்குரிய காரியங்களை யோசித்து யேசுவை நிப்பாட்ட பார்த்தான். அப்ப அவர் என்ன சொன்னார்? பீட்டர், இந்த வாழ்க்கைக்குரிய காரியங்களை நீ யோசிக்கிறாய், தேவனுக்குரிய காரியங்களை யோசிக்காமல். இதுதான் ரோமர் 8 அது 16:23. சிந்திக்கிறாய், சிந்திக்கிறாய், யோசிக்கிறாய். இங்கதான் இருக்குது நிலைத்திருப்பது. இதிலே வெற்றிக் கொள்வோமானால் நாளு கூட ஏசையா 26:3 படிக்கே, எங்கள் யோசனைகளை அவரண்டை கொண்டு வருவோமானால். இப்ப நான் சொல்லல, மூன்று படத்தி அதை இருந்த அதை குறிச்சு யோசிச்சு கொண்டு அப்படி நான் சொல்லவில்லை. இருந்து கூட படிச்சாய் வீட்டில அநேகமாக முடியாது. கடற்கரையில ஒரு மரத்துக்களை தனியாக, இதுதான் மெடிடேஷன், தியானம். டேவிட் விரும்பி செய்தது இதுதான். உமது கட்டளைகள் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் உமது வார்த்தை என் துக்கத்திலே நான் படிந்திருப்பேன். சோ அவரை எங்கள் முழு இருதயத்தோடு தேர்றதென்றால், முழு இருதயத்தோடு, முழு வாஞ்சைகள், உணர்ச்சிகள், யோசனைகள், எஸ், முழு இருதயத்தோடு தேடுவது. சில பெட்ஸ் வளர்க்கிறார்கள், பூனை நாய்களோ, அவர்களுடைய சிந்தனையும் அவர்கள் உணர்ச்சிகளும் இழுபட்டு அங்க போயிரும் இல்லையா? ஒருவன் தன்னுக்கு வாழ்க்கை தேவனுடைய அழைப்பை கைவிட்டது நாய் மேல இருந்த பாசத்தினால். நான் உங்களுக்கு இதை சொல்லி இருக்கிறேன். பிறகு பார்க்க அவன் மனைவி விட்டுட்டு போயிட்டான். அவனோட மெய்ப்பனின் அழைப்பு அவனுக்கு இருந்தது நியூசிலாந்து. நாய் தடையா போயிட்டு பாத்தீங்களா? எரேமியாவின் புத்தகம் 29
11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளே அவருக்கு நினைவுண்டு. அவர் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உன்னையும் என்னையும் பற்றி எப்பொழுதெல்லாம் யோசிக்கிறார் என்பதை 139 பாடல எடுத்து வாசி. ஓடாத வாசி, நிப்பாட்டி நிப்பாட்டி வாசி. என்னை குறித்த உம்முடைய நினைவுகள் எனக்கு எண்ணெயிலாது. நாளுக்கூடாக என்னையே சிந்திக்கிறேன். வேதவாக்கியம் பொய் சொல்லலாமா? தடிமான உன்னை சிந்திக்கிறார்கள். என் மத்தாக்கள் என்னை மறந்தார்கள் என்று யோசிக்கிறாய். Daddy, mother, all the time they are thinking of you. All the time. நான் உன் பெயரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று யாவையும் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான யோசனைகள் நினைவுகள். எப்படி இதை கொடுக்கப்படும்? எப்படி சர்ப்ரைஸாக அந்த பிரசன்ட நீ பெறப்படும்? எப்படியாக எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று வகை தேடி நினைத்து தடியும் மகனும் செயல்படுகிறார்கள். ரெண்டு பேரும் ஒருவராக. 12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி என்னோடு பேசுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்ன, உங்கள் முழு யோசனைகளோடு முழு வாஞ்சியோடும் முழு உணர்ச்சிகளோடும் முழு இருதே பண்ணாதான். உன் யோசனை அங்கனையால போகக்கூடாது. முழு இருதயத்தோடும் முழு சிந்தனை யோசனைகளோடும் நீங்கள் என்னை தேடினால் தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். தேடுங்கள், கண்டடைவீர்கள். இயேசுவை சொன்னார். எப்படி தேடுறது என்று இங்கே இருக்கு. முழு யோசனைகளோடு முழு வாஞ்சியோடு முழு செதர். இதுதான் தேவி சொன்னது சொலமோனுக்கு. முதலாம் நாளாக அதில் 15 எங்கது 28:9 யா வீட்டுக்கு போய் வாசி. துன்மார்க்கன் தன் நினைவுகளையும் அக்கிரமக்காரன் தன் செயல்களையும் துன்மாக்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் நினைவு அக்கிரம நினைவுகளோடு அவர் என்னை போக இயலாது. அதை விட்டு யாவையின் இடத்தில் திருப்பக்கணும். அவர் அவன் மேல் மனதுருகுவார். அதுக்கு பிறகு சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்ல. யாவை சொல்லுகிறார், பூமியை பார்க்கிற வானங்கள் எப்படி வைத்திருக்கும் அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிற என் வழிகளும்
உங்கள் நினைவுகள் அதை பார்க்கிற என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எப்படியாய் யேசுவோடு நிலைத்திருந்து கனி கொடுக்க போகிறோம்? இதை திருப்பி திருப்பி கேள், வார்த்தையினால் நிலைத்திருந்து எங்கள் யோசனைகள் எல்லாம் அதுக்கு அடிக்கடி திரும்பி அவர்களோடு சம்பாஷணை பண்ணி நானும் கூட அடிக்கடி பேசி ரெண்டு நிமிஷம் மூன்று நிமிஷம் நீ நினைவு கூறுகிறாய். அடிக்கடி அப்படி செய்கிற மனதை உடையவனை பூரண சமாதானத்திலே காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. செத்து போனாக்களுக்கு நினைவுகள் இல்லை, யோசிக்கலாது. டெட் 146:4. அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போ. ஜீவிக்கும் நாட்களில் உன் யோசனைகளை மாற்றி அவரண்டை திரும்ப அந்த யோசனைகள் நாளு கூட மாறட்டும். செம்மா காலையில் இருக்கா மாலையில் படுக்க போடுறேன். இனி மதம் மதத்தை பிடிச்சால் Change your thoughts, direct it towards him. Your life will change. Receive the blessing of Rekha Yehovah Vishmarekha. Yair Yehovah Panuvelika Vireka. Eza Yehovah Panuvelika Vizamika Shalom. யகுவா உங்களை ஆசிர்வாதி உங்களை யகுவா உங்கள் மேதாம் அனுபவத்தை பிரகாசிக்கச் உங்களோடு கருமையாக இருப்பார். யகுவா தமது முகத்தை உங்கள் பக்கமாக திருப்பி உங்களுக்கு ஒரு சமாதானம் கொடுப்பார். யகுவாவின் பெயரில் நிலைத்திருப்பது உன் இருதயத்தினால் யோசனைகளினால் உன் தியானங்களினால் உன் வாஞ்சை உன் விருப்பம் இவைகளாலே உன் வாழ்க்கையிலே நீ ஜெய் கொண்டு இயேசுவோடு நிலைத்திருந்து பலன் கொடுக்க நீ அழைக்கப்பட்டாய். God willing, we will see you tomorrow. God bless you. Shalom.